அரசியல் கிறிஸ்துமஸ் நாள் சிறப்பு நிகழ்ச்சிகள் இன்று மாலை. சத்தியமா சொல்லுங்க, உங்க மனசுல நான் இல்ல? நான் தான் சொல்றேன்ல, அப்படியெல்லாம் எதுவும் இல்லைன்னு. அப்புறம் இப்படி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்க? காதலுக்காக பெற்றோரை காயப்படுத்தி காலம் கடந்து கரை சேர துடிக்கும் இரு உள்ளங்களின் காதல் கதை. பழனி முருகன் அப்பவே சொன்னான், மாமா நானே நாலு டைம் பாத்துருக்கேன் மாமா, இதுதான் நீ களைச்சு போற லட்சணமா? அப்பா ஏய் யாரா நீ? பழனி முருகன் குறும்படம். நேயர்களே, கிறிஸ்துமஸ் நாள் சிறப்பு நிகழ்ச்சிகளை கண்டு களியுங்கள், அற்புதமான நாளை அழகாக கொண்டாடுங்கள். இணைந்து வழங்குபவர்கள் அட்டிகா கோல்ட் கம்பெனி, ஹோமியோ கேர் இன்டர்நேஷனல், பாராசூட் கல்பவிருக்ஷா பவுண்டேஷன். ஒரு இடத்தில் பதிந்தால் 30 இடத்தில் வரன் தேடலாம். வள்ளிக்கொடி வன்னியர் மேட்ரிமோனியல் மற்றும் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல் ஸ்ரீநகர் அண்ட் ஃபென்டாஸ்டிக் ஜெயச்சந்திரன் பள்ளிக்கரணை. இடைவேளைக்கு பிறகு மீண்டும் மருத்துவ நேரம் நிகழ்ச்சி தொடர்கிறது. நம்மளுடைய மருத்துவ முகாம்கள் இன்று மற்றும் நாளை நடைபெற்று இல்லையா, அதை பத்தின விளக்கங்கள் கொஞ்சம் டெஃபினட்டா. பூந்தமல்லி ஹைரோட்ல விருதுநகர் நாடார் மேன்ஷன் அப்படின்ற இடத்துல நம்மளோட கேம்ப் வந்து இன்னைக்கு நாளைக்கு ரெண்டு நாளும் நடந்துட்டு இருக்கு சென்னையில. ஸோ நீங்கள் வந்து அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கணும், டைரெக்டாக வந்து மீட் பண்ணணும். ட்ரீட்மெண்ட்ஸ் அங்கே வந்து நாங்கள் ட்ரீட்மெண்ட்ஸும் கொடுத்துட்ருக்கோம். ஸோ நீங்கள் அந்த ட்ரீட்மெண்ட்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னா தாராளமாக சென்னை தொடர்புக்கு நம்பர் இருக்கு, யூ கேன் கான்டாக்ட் அண்ட் ஃபிக்ஸ் யுவர் அப்பாயின்மெண்ட். தொடர்ந்து பேசுவோம். இணைப்புல ஒரு நேயர் இருக்காங்க. மக்கள் வணக்கம். ஐயா உங்களுடைய பெயர் சொல்லுங்க. எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? சரிங்க ஐயா, கேள்வி உங்களுக்கானதா இருந்தா உங்களுடைய வயது என்னன்னு சொல்லுங்க. சரிங்க ஐயா, உங்களுடைய சந்தேகங்களை மருத்துவர்கிட்ட தெளிவா தொடர்ந்து சொல்லுங்க. வணக்கம் ஐயா. ஐயா தொலைக்காட்சி பார்க்காம பேசுங்க. ஓகே ஓகே. வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம். சொல்லுங்க ஐயா. எனக்கு வயசு 42 ஆகுதுங்க. எனக்கு வயது 42 மா. வணக்கம். நீங்க டிவி 4 தடவை உங்க வயசு 42 னு சொல்லிட்டீங்க. டிவி வந்து மியூட் போட்டுருங்க, டிவி வந்து சைலண்ட்ல வெச்சுக்கங்க. ஒரு மாதமா ஒரு கால மட்டும் தான் இருக்கா? குதிகால் வலி அப்படின்றது ஏதாவது எக்ஸ்ரே எடுத்து பாத்திருக்கீங்களா? அந்த குதிகால்ல வந்து எலும்பு ஏதாவது வளர்ந்துருக்கான்னு செக் பண்ணணும். அந்த எலும்பு வளர்ச்சி இருந்தாலும் இந்த மாதிரி வலி இருக்கும். இந்த எலும்பு வளர்ச்சி இருந்தா நம்ம ட்ரீட்மெண்ட் கொஞ்சம் லேட் ஆகும். அதாவது நம்ம ட்ரீட்மெண்ட் வேலை செய்யாதுன்னு இல்லை, ட்ரீட்மெண்ட் கொஞ்சம் லேட் ஆகும். எலும்பு வளர்ச்சியை கரைக்கணும் இல்லைங்களா? ஸோ அந்த கரைக்கிறதுக்கான டைம் ப்ராசஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் லேட் ஆகும். வெரைஸ் இது வந்து எலும்பு வளரல, இது நார்மல் பெயின் தான், எலும்பு இல்லாத வலி, தட் இஸ் க்ரோத் இல்லாத பெயின் தான் அப்படின்னு சொன்னால் கட்டாயம் இது குவிக்காக ரிசல்ட் இருக்கும். ஒரு 1-10 days எல்லாம் போதுமானதாக இருக்கும் உங்கள் குதிகால் வலிக்கு. நன்றி ஐயா. அழைத்ததற்கு நன்றி ஐயா. தொடர்ந்து இணைப்புல மற்றொரு நேயர் இருக்காங்க, பேசிடுவோம். மக்கள் வணக்கம். ஹலோ ஐயா, உங்களுடைய பெயர் சொல்லுங்க. நான் அப்புசாமிங்க, தாளவாடியில இருந்து பேசுறேங்க. சரிங்க ஐயா, கேள்வி உங்களுக்கான சொல்லுங்க. 57ங்க. சரிங்க ஐயா, உங்களுடைய சந்தேகங்களை மருத்துவர்கிட்ட தெளிவா சொல்லுங்க. வணக்கம் ஐயா. ஹலோ. எனக்கு 57 வருஷம் ஆகுங்க, மேல எல்லாம் ஒரே நெஞ்சு நெஞ்செல்லாம் அப்படியே அடைக்கிற மாதிரி வலியா இருக்குதுங்க. யூரின் போனா எரிச்சலா இருக்குதுங்க. எதுவுமே சாப்பிட குடிக்கிறது இல்லைங்க. டீ வேணா எல்லாரும் டீ மேலயே தான் அந்த ஞாபகம், தண்ணி போடுற மாதிரி அது வேற, அதை மறக்க முடியறது இல்லைங்க. நைட்ல தூக்கம் சரியில்லை, நைட்ல தூக்கம் சரியில்லை, ஜீரணம் சரியில்லை, கண்கள்ல எரிச்சலா இருக்கு, கண் பார்வையில எரிச்சல், தண்ணி வடிகிற மாதிரி இருக்கு.
நரம்பு இழுத்து பிடிச்சிட்டு வலிக்குது கால்கள்ல, இடுப்பு வலி இருக்கு. சொல்லுங்க. ஆமா சொல்லுங்க, இல்ல இல்ல சொல்லுங்க. கெண்டை குடிக்குதுங்க, அதெல்லாம் இருக்குதுங்க. அப்புறம் என்ன ஆகுதுன்னா, எந்த வேலை செய்ய முடியும் படுத்துக்கலாம்னு இருக்குதுங்க. அதான் இன்னும் நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கு உங்களுக்கு. நிறைய கோவப்படுறீங்க, சிடு சிடுன்னு கோவம் வருது. நெகட்டிவாவே தான் யோசனை பண்ணிட்டு இருக்கிறீங்க. நல்ல விஷயங்களே நினைப்பு வர மாட்டேங்குது. நெகட்டிவாவே தான் யோசனை இருக்கு. நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கு. நீங்க எங்க இருந்து கூப்பிட்டு இருக்கீங்க ஐயா? தாளவாடி. ஈரோடு மாவட்டம். ரைட் ரைட். நீங்க வாங்க, ஹாஸ்பிட்டல் வந்து கோயம்புத்தூர்ல தான் இருக்கு. அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு நேர்ல தனியா வர வேண்டாம், கூட யாராவது கூட்டிட்டு வாங்க. டெஃபினட்டா நம்ம ஹெல்ப் பண்ணலாம். நன்றி ஐயா. அழைத்ததற்கு நன்றி ஐயா. உங்களுடைய யூடியூப் சேனல் பத்தி சொல்லுங்க. கண்டிப்பா, நம்ம யூடியூப் சேனல் ஒன்று ரன் பண்ணிட்டு இருக்கோம். அதுல வந்து நம்ம பேஷண்ட்ஸ் ரெக்கவர் ஆயிட்டு இருக்கிற பேஷண்ட்ஸ், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதுல நிறைய விதமான டிஃப்ரெண்ட் பேஷண்ட்ஸ் வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ணி அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். கூடுதலாக நம்ம மக்கள் டிவியில டெலிகாஸ்டான ப்ரோக்ராம்ஸ், ப்ரீவியஸ் ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த டைம் மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா தாராளமாக நீங்கள் யூடியூப்ல போய் நம்மளோட ப்ரோக்ராமை பார்க்கலாம். நம்ம யூடியூபோட லிங்க் நான் சொல்றேன், நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தியான் அக்யூபஞ்சர் ஹாஸ்பிட்டல், திவ்ய பிரபா கருணாகரன். திரும்ப ரிப்பீட் பண்றேன், தியான் அக்யூபஞ்சர் ஹாஸ்பிட்டல், திவ்ய பிரபா கருணாகரன். இதில் நீங்க இதில் சர்ச் பண்ணிட்டு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கன்லாம் கிளிக் பண்ணி வச்சிங்கன்னா எவ்ரி வீக் அண்ட் எவ்ரி வீக் எண்ட்ஸ்ல எல்லாம் நாங்கள் ப்ரோக்ராம் அப்லோட் பண்ணுவோம். ஸோ அந்த டைம் உங்களுக்கு அந்த ரிமைண்டர்ஸ் வரும், நீங்க பார்க்க முடியும். தொடர்ந்து இணைப்புல மற்றொரு நேயர் இருக்காங்க, பேசிடுவோம். மக்கள் வணக்கம். வணக்கம், உங்களுடைய பெயர் சொல்லுங்க. ஐயா உங்களுடைய பெயர் சொல்லுங்க. சரிங்க ஐயா, எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? திண்டுக்கல். கேள்வி உங்களுக்கானதா இருந்தா உங்களுடைய வயது என்னன்னு சொல்லுங்க. எனக்கு வயது வந்து 50 ஆகுது மேடம். சரிங்க ஐயா, உங்களுடைய சந்தேகங்களை மருத்துவர்கிட்ட தெளிவா தொடர்ந்து சொல்லுங்க. வணக்கம் ஐயா. வணக்கம் மேடம். ஐயா பேரு? ஆல்பர்ட் மேடம். ஐயாவுக்கு கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள். தேங்க் யூ மேடம், தேங்க் யூ மேடம். சொல்லுங்க ஐயா. எனக்கு வந்து மேடம் தொண்டையில பாத்தீங்கன்னா மேடம், ஒரு 6 மாச கிழமை வந்து பாத்தீங்கன்னா அந்த எட்டி வந்து நைட் தூங்க பாத்தீங்கன்னா கசப்பாவே இருக்கு. வளர்ப்ப இருக்கு, ஆனா பட் வந்து நம்ம அஞ்சு வளர்க்கணும் தெரிய மாட்டேங்குது. நைட் தூங்கும்போது பாத்தீங்கன்னா அந்த ஒரு எட்டி வந்து கசப்பாவே இருக்கு. நமக்கே எட்டி முழுங்கிறதுக்கு ஒரு அருவறுப்பா இருக்கு மேடம். அது மட்டும் இல்ல, அது மட்டும் இல்ல, பகல் நேரத்துல நீங்க மார்னிங் எந்திரிச்சு பிரஷ் பண்ணீங்கன்னா வாமிட் வர மாதிரி இருக்கும், ஒமற்ற மாதிரி இருக்கும். ஒமற்ற மாதிரி, வெறும் வயித்துல ஒமற்ற மாதிரி இருக்கும், தலை வலி வரும். சில நேரங்கள்ல வெறும் வயித்துல இருந்தீங்கன்னா வாமிட் வர்ற மாதிரி இருக்கும், குளிச்சுக்கிட்டு வரும். நீங்களும் அப்படிதான், இப்ப ஏற்கனவே ஒரு ஐயாக்கு சொன்னேன் இல்லையா, அதே மாதிரிதான் உங்களுக்கும் சொல்ல போறேன். நிறைய கோவப்படுறீங்க, தலை வலிகள் வருது. நீங்க மாமிசம் சாப்பிடுறவங்களா இருந்தா மாமிசம் சாப்பிடுற எண்ணெயோ மசாலாவோ புளியோ அல்லது மாமிசமோ சாப்பிட்டீங்கன்னா இந்த பிரச்சனைகள் அதிகமா இருக்கும். புரியுதுங்களா ஐயா? இன்னும் நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கு, இது எல்லாமே அக்குபஞ்சர்ல சால்வ் பண்ண முடியும். இது வந்து நீங்க சாதாரண கம்ப்ளைண்ட் நினைக்க வேண்டாங்க, இது ஒரு பெரிய விஷயம், ஒரு பெரிய வியாதி வர்றதுக்கான அறிகுறி. இதெல்லாம் ரொம்ப அழகான வாட்ச் பண்ணிருக்கீங்க, அது நான் ரொம்ப பாராட்டுறேன். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய பேர் வாட்ச் பண்ண மாட்டாங்க, நெக்லெக்ட் பண்ணிடுவாங்க. இது ஒரு பெரிய விஷயமா, நம்ம போய் பிரஷ் பண்ணிட்டு வந்து படுத்துக்கலாம் அவ்வளவுதான், இப்படின்னு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஆனா இது ஒரு சிக்னிபிகண்டா நீங்க வாட்ச் பண்ணி லைவ்ல கூப்பிட்டு நீங்க இத வந்து சொல்றது வந்து ரொம்ப நான் பாராட்டுறேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு. வாங்க, ஆனா நெக்லெக்ட் பண்ணாதீங்க, இந்த கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் நெக்லெக்ட் பண்ணாதீங்க. அழைத்ததற்கு நன்றி ஐயா. மருத்துவமனையோட அட்மிஷன் பத்தி சொல்லுங்க. டெஃபினட்டா, ஹாஸ்பிட்டல் வந்து கோயம்புத்தூர் சேரன் மாநகர் அப்படின்ற இடத்துல லொக்கேட் ஆயிருக்கு. நம்ம வந்து தமிழ்நாட்டிலேயே முதல் முறையா அக்குபஞ்சருக்கு அட்மிஷன் பேஸ்ட் ஹாஸ்பிட்டல் நம்ம வந்து நிர்வாகம் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் வந்து நீங்கள் 10 days அல்லது 21 days வந்து நீங்கள் தாராளமாக தங்கி இருந்து சிகிச்சை எடுக்க முடியும். நான் ஒவ்வொரு வாரமும் சொல்லிட்டுருக்கிற மாதிரி லேடிஸ் நீங்கள் நிறைய பேர் தனியாக வந்து தங்குறாங்க. அதில் வந்து இப்போ நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் ஒரு 3 days முன்னாடி ஒரு லேடி வந்திருந்தாங்கன்னு சொன்னேன் இல்லைங்களா, அவங்க ஹஸ்பண்ட் கொண்டு வந்து ட்ராப் பண்ணிட்டு போயிருக்காங்க. ஸோ அவங்க அந்த லேடி தனியாக தான் இருக்காங்க. அப்போது அந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்டே பண்ணி நம்ம ட்ரீட்மெண்ட்ஸ் எடுக்கணும்னு விருப்பப்பட்டாலும், அல்லது நான் என்னோட கூட ஒரு அட்டெண்டரோட வரணும்னு நினைச்சாலும் தாராளமாக அதை நம்ம ஆக்குபை பண்ண முடியும்.
அண்ட் அது வந்து மினிமம் 10 days அல்லது 21 days இருக்கிற பட்சத்தில் நம்ம ஹாஸ்பிட்டலில் நீங்கள் தாராளமாக லாட்ஜ் பண்ணலாம். இது வந்து நீங்கள் அங்கே தான் தங்கணுன்றதுக்காக நாங்கள் சொல்ல வரல. நீங்கள் உங்களுக்கு ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க கோயம்புத்தூரில், நீங்கள் வெளியிலேருந்து வரீங்க, வெளியூரில் இருந்து வரீங்க, அல்லது வெளி நம்ம டிஸ்ட்ரிக்ட்ஸ்லேருந்து வரீங்கன்னா தாராளமாக யூ கேன் யூட்டிலைஸ் அவர் ஹாஸ்பிட்டல்ன்றத சொல்கிறோம். தொடர்ந்து பேசுவோம். இன்னைப்பில் ஒரு நேயர் இருக்காங்க. மக்கள் வணக்கம். தொலைக்காட்சி பார்க்காம பேசுங்க, உங்களுடைய பெயர் சொல்லுங்க. ஹலோ, என்னோட பேர் திவ்யா. எந்த ஊர்ல இருந்துமா பேசுறீங்க? விழுப்புரம். விழுப்புரத்துல இருந்து பேசுறேன். சரிம்மா, கேள்வி உங்களுக்கானதா இருந்தா உங்களுடைய வயது என்னன்னு சொல்லுங்க. என்னோட வயது 25. சரிம்மா, உங்களுடைய கேள்விகளை மருத்துவர்கிட்ட தெளிவா தொடர்ந்து சொல்லுங்க. வணக்கம்மா. வணக்கம் டாக்டர். வணக்கம்மா, சொல்லுங்க. இப்போ 2 நாளைக்கு முன்னா வந்து ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன். மூக்க சுத்தி வந்து கருப்பா வருது. அதுல இருந்து தோல் வந்து கண்டினியூஸா வந்து அப்படியே தீர மாதிரி இருக்கு. வேற எங்கேயும் அந்த ப்ராப்ளம் இல்ல. டெஸ்ட் பண்ணதுக்கு பிபி சுகர் ரெண்டுமே டெஸ்ட் பண்ண சொன்னாங்க. அதுல பிபி 138 இருக்கு. சுகர் வந்து சாப்பிடுறதுக்கு முன்னால 134, சாப்பிட்டதுக்கு அப்புறம் 235 இருக்கு. பிசிஓஎஸ் ப்ராப்ளமும் இருக்கு. கோல்டு ப்ராப்ளம் அதிகமா இருக்கு. அடுக்கு தும்மல் வந்துகிட்டே இருக்கு அடிக்கடி. அதுக்கு டேப்லெட் வந்து எடுத்துட்டு இருக்கேன். அக்யூபன்சர்ல ஏதாச்சும் தீர்வு இருக்குங்களா? இன்னொரு முக்கியமான விஷயம், சொல்ல மறந்துட்டீங்க. நான் சொல்லவா? உங்களுக்கு வந்து மோஷன் போறது சரியில்லை. அதுவும் இருக்கு. அதுதான் முக்கியமான விஷயம். நீங்க இந்த லிஸ்ட்ல அதுதான் முதல்ல சொல்லிருக்கணும். ஏன்னா இந்த இந்த பகுதியில வந்து என்ன ப்ராப்ளம் வந்தாலும் அது வந்து டெஃபினட்டா லார்ஜ் இன்டெஸ்டைன் சம்பந்தமான பிரச்சனைமா. கூடுதலா நீங்க சொல்ற மாதிரி லங்ஸ், அதாவது நுரையீரல் சார்ந்த பிரச்சனை இருக்குன்றத அடிஷ்னலா சொல்லியிருக்கீங்க. பட் இங்க இருக்கிற அந்த லோக்கல் நீங்க சொல்றீங்க இல்லையா, அந்த கருப்பா மூக்கு கிட்ட வந்துட்டு இருக்குன்னு, இதை நம்ம கம்ப்ளீட்டா மாத்தணும்னா முதல்ல நீங்க சொல்ற அந்த மோஷன் கம்ப்ளைண்ட் சரியாகணும். புரியுதுங்களா? நீங்க அதுக்காக நான் மெடிசன் சாப்பிட்டுட்டு நான் மோஷன் போயிட்டு இருக்கேன், தட் இஸ் நாட் த பாயிண்ட். அதை நாங்க சொல்லவே வரல. நல்லா புரிஞ்சுக்கங்க. நார்மலா நேச்சுரலா இருக்கிற மோஷன் அப்படிங்கிறது தான் நார்மல். ஒரு இன்டியூஷன், ஒரு மருந்துனால நான் நல்லா இருக்கேன்றது நீங்க அல்லவே அல்ல, அது நார்மலும் அல்ல. அந்த மெடிசனை நிறுத்தினீங்கன்னா பழைய கண்டிஷனுக்கு போயிருவீங்கன்றது புரிஞ்சுக்கங்க. புரியுதுங்களா நான் சொல்றது? தூக்கமே வர மாட்டேங்குது. ஒரு மாதிரி இந்த நுரையீரல் கீழ எல்லாம் வந்து அரிக்கிற மாதிரி இருக்கு. ஒரு மாதிரி அந்த உள்ள இழுக்கிற மாதிரி ஒரு மருந்து ஒண்ணு தந்தாங்க, அது டேப்லெட் மாதிரி. அது போட்டு அது இழுத்தனா அது எப்பயாச்சும் ஒரு முறை யூஸ் பண்ண சொன்னாங்க. அந்த மாதிரி இழுத்தனா ஒரு மரம் சரியாகுது. அடுக்கு தும்பல் அதிகமா இருக்கு. ஒரு புகலாம் வந்துச்சுன்னா, அந்த புகலாம் வந்துச்சுன்னா அடிக்கடி எனக்கு தும்மல் வருது. இந்த இழுப்பு மாதிரி நெஞ்சு அப்படியே அழுத்தின மாதிரி ஆயிடுது. நைட்ல தூக்க முடியல. எல்லாத்துக்குமே தீர்வு இருக்குமா? நான் தான் சொல்றேன், ஒரு சின்ன விஷயம் நம்ம டயக்னோஸ் பண்ணிட்டோம். நீங்க நேர்ல வரும்போது இப்ப நீங்க இதெல்லாம் சொல்லவே இல்லை. டாக்டர் எனக்கு வந்து நீங்களே வியாதியை கண்டுபிடிங்க. நான் இது எனக்கு வந்து மெயின் கம்ப்ளைண்ட் வந்து ஸ்கின் ப்ராப்ளம், அவ்வளவுதான். மற்றதெல்லாம் நீங்களே கண்டுபிடிங்கனாலுமே எங்களால எல்லாத்தையுமே சொல்ல முடியும். சொல்றது மட்டும் இல்ல, முழுமையான சிகிச்சை கொடுத்து நாங்க சரி பண்ணவும் முடியும். நீங்க மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு 10 நாள் கழிச்சு எனக்கு இந்த ப்ராப்ளம் இருந்தது டாக்டர் உங்ககிட்ட நான் சொல்லவே இல்லை, ஆனா அதுவும் சேர்ந்து சரியாயிடுச்சுன்னு டெஃபினட்டா வந்து நீங்க சொல்லுவீங்க. புரியுதுங்களா? நன்றிமா. வாங்க. அழைத்ததற்கு நன்றிமா. உள்நாட்டு வெளிநாட்டு முகாம்கள் பத்தி கொஞ்சம் டெஃபினட்டா. நான் உள்நாட்டு முகாம் வந்து இப்ப சென்னையில நடந்துட்டு இருக்கு. நம்ம திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணிட்டு இருக்கோம். சென்னையில பூந்தமல்லி ஹைரோடுன்ற இடத்துல விருதுநகர் நாடார் மேன்ஷன், அல்லது அந்த இடத்த வந்து நம்ம பெரிய மேடு அப்படின்னு சொல்றாங்க. அந்த இடத்துல நம்ம முகாம் வந்து இன்னைக்கு நாளைக்கு நடந்துட்டு இருக்கு. இப்போ ஆக்சுவலா 4:00 லைவ் முடிச்சோடனே மறுபடியும் நம்ம கன்சல்டேஷன் ஸ்டார்ட் பண்றோம் அந்த லொகேஷன்ல. நீங்க விருப்பப்படுறீங்க அப்படின்னு சொன்னா ஈவினிங் வந்து பார்க்கணும், அல்லது நாளை காலை வந்து பார்க்கணும் அப்படின்னு நினைச்சா ஹாஸ்பிட்டலோட நம்பர் அல்லது சென்னை தொடர்புக்கு நம்பர்ஸ் கொடுத்துருக்கோம். நீங்க அதுலேயும் காண்டாக்ட் பண்ணிட்டு தாராளமாக வரலாம். டைமிங், அவங்க சொல்ற டைமிங்கை ஃபாலோ பண்ணிட்டு வந்தாதான் உங்களுக்கு லேட் ஆகாம உங்களை நாங்கள் ஈஸியாக அட்டன் பண்ண முடியும். ஒன்று, வெளிநாட்டு முகாம்கள் வந்து கொஞ்சம் டிலே ஆகிட்டே இருக்கு. ரீசன்ஸ் வந்து நம்ம அந்த கோவிட் சுச்சுவேஷன்ஸ்னால. ஸோ நாங்கள் உங்கள் நாட்டுக்கு வரமா அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட்டு. அந்த உங்க நாட்டில் உங்க பகுதிகளுக்கு வரமான்றதை நீங்க தாராளமாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்குமே தனியாக வெளிநாட்டு தொடர்புக்கு நம்பர்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ அதை நீங்கள் கொஞ்சம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு பொறுமையாக வெயிட் பண்ணுங்க. நாங்கள் எங்களோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அண்ட் நம்ம இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நாங்கள் எப்போ ஃப்ரீ ஆகுதோ கட்டாயம் வரும்போது உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவோம். தொடர்ந்து பேசுவோம். இணைப்பில் ஒரு நேயர் இருக்காங்க. மக்கள் வணக்கம்.
இனிப்புலதான் இருக்கீங்க, உங்களுடைய பெயர் சொல்லுங்க. இனிப்புல இருக்கீங்களா? நேர் இல்லைன்னு நினைக்கிறேன், நம்ம தொடர்ந்து பேசுவோம். இப்ப அக்யூபஞ்சர் சிகிச்சை முறைகள் எடுத்துக்கிறதுக்கு ஏதாவது வயது வரம்புகள் இருக்கா, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. பிறந்த குழந்தையிலிருந்து எவ்வளோ வயசானவங்க வரைக்கும் தாராளமாக அக்குபஞ்சர் எடுத்துக்கலாம். அக்குபஞ்சர் வந்து நம்ம மட்டும் இல்லை, ஹியூமன்ஸ் மட்டும் இல்லை, அனிமல்ஸுக்கும் அக்குபஞ்சர் ஒர்க் பண்ணும், பிளான்ஸுக்கும் அக்குபஞ்சர் ஒர்க் பண்ணும். ஸோ இது வந்து நீங்கள் நிறைய இந்த கேவ்ஸ்லாம், நிறைய பிளேசஸ்லாம், கேவ்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த எலிஃபென்ட்ஸ்க்கு வந்து அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் கொடுத்ததாகவும், டைகர்ஸ்க்கு வந்து அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் கொடுத்ததாகவும் நிறைய இருக்குது, நிறைய ரெக்கார்ட்ஸ் இருக்குது, அவங்க செதுக்கி வச்சுருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து எவ்ரி லிவிங் ஆர்கானிசம், உயிருள்ள எந்த இதுவுமே நம்ம வந்து அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம். ஒரு பட்டு போன செடியை முதல் கொண்டு நம்ம திரும்ப உயிர் பிடிக்க வைக்க முடியும், ஏன்னா அதுவுமே எனர்ஜி வகையில் தான் வளர்ந்துட்டுருக்கு, காஸ்மிக் எனர்ஜி அதுக்கும் தேவைப்படுது. ஸோ டெஃபினட்டா நீங்க இன்னொன்னு கேட்கலாம், அக்குபஞ்சர் வந்து இந்த கிரில்லியன் போட்டோகிராஃபி அப்படின்னு நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? கிரில்லியன் போட்டோகிராஃபின்னு ஒன்று இருக்கு. அந்த போட்டோகிராஃபி வந்து எதுக்காக யூஸ் பண்றோம்னா, நம்ம நார்மல் கேமரா மாதிரி இருக்காது அது. அந்த கிரில்லியன் போட்டோகிராஃபி வந்து கண்டுபிடிச்ச ஒரு பேரு கிரில்லியன், அதனாலதான் அவர் அந்த பேரை வச்சிருக்காங்க. இப்போ ஒரு ஒரு பர்சனை வந்து ஒரு ஒரு டாகையோ ஒரு பர்சனையோ நம்ம எடுக்கும் போது அந்த போட்டோல ஒரு அவங்களுக்கு வியாதி இருக்கு, அல்லது லிவர்ல ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு, ஹார்ட்ல ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா அந்த இடம் மட்டும் டிஸ்கலரேஷனா தெரியும் அந்த போட்டோகிராஃபில, மத்த இடமெல்லாம் ஒரு ஆரா ஃபார்மேஷன், ஆரான்றது நம்மள சுத்தி இருக்கும், கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த ஆரான்றது எனர்ஜி ஃபார்ம்னு சொல்றாங்க, அந்த இடம் மட்டும் அந்த உயிர் தன்மையில எனர்ஜி குறைபாடு இருக்கிற இடம் மட்டும் ஒரு ஒரு டிஃப்ரெண்டா தெரியுமா, அந்த ஆரா வந்து அந்த இடத்துல ப்ரெசென்ட் ஆயிருக்காது. ஸோ அதை பேஸ் பண்ணி ஒரு 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 ப்ராப்ளம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம அந்த போட்டோகிராஃபி வழியாக கண்டுபிடிக்க முடியும். கண்டுபிடிச்சது மட்டும் இல்லை, நம்ம அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் எடுத்து அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுத்து திரும்ப ஒரு 3 மந்த்ஸ் கழிச்சு 6 மந்த்ஸ் கழிச்சு அந்த போட்டோகிராஃபியில் எடுத்து பார்த்துருக்காங்க, அதில் வந்து அந்த ஹீலிங், அந்த ஆரா வந்து ஃபுல்லாக ஃபார்ம் ஆயிருக்கு, அந்த டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்துருக்காங்க. ஸோ இது வந்து ரெக்கார்டு, எங்கே டாக்டர் ரெக்கார்டு இருக்குன்னு நிறைய பேர் கேட்குறாங்க, கேட்பாங்க இல்லையா? தோணும், எப்படி அது சரியாயிடுச்சு நமக்கு எப்படி தெரியும், ஒரு ஸ்கேன் எடுக்கிறோம் ஓகே ஃபைன், எப்படி வந்து அதை நம்ம பார்க்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, திஸ் இஸ் த மெத்தட். நீங்கள் இதெல்லாம் வந்து நெட்டில் அவைலபிளாக இருக்குது, தாராளமாக போய் பார்க்கலாம். ரொம்பவே சிறப்பான முறையில் விளக்கங்கள் கொடுத்தீங்க, தொடர்ந்து பேசுவோம் ஒரு சிறிய படக்காட்சிக்கு பிறகு. தொடர்ந்து வருவது தியான் அக்யூபஞ்சர் மருத்துவமனையின் படக்காட்சிகள். கோயம்புத்தூரில் 25 வருடங்களுக்கு மேலாக உலகத்தரம் வாய்ந்த ISO 9001:2015 சான்றிதழ் பெற்ற தியான் அக்யூபஞ்சர் மருத்துவமனையில் டாக்டர் திவ்ய பிரபா, டாக்டர் ஜனனி ஆகியோர் இணைந்து அனைத்து விதமான தீராத நாட்பட்ட நோய்களுக்கும் அறுவை சிகிச்சை மற்றும் பக்க விளைவுகள் இல்லாத அற்புதமான அக்யூபஞ்சர் சிகிச்சை அளித்து வருகிறார்கள். நான் திருப்பூர்ல இருந்து இங்க ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்திருக்கிறேன். என் பேர் செலின் விஜயா. இந்த டிவியில பாத்துட்டு தான் இங்க வந்தேன். வந்ததுக்கு அப்புறம் அவங்க பெரிய பொண்ணு சின்ன பொண்ணு ரெண்டு பேரும் இருந்தாங்க, எனக்கு நல்ல முறையா ஆறுதல் சொல்லி ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க, இப்ப ரொம்ப நல்லா இருக்குது. மூட்டு வலி, முதுகு தண்டு வலி, ஆஸ்துமா, சளி, மனக்கவலை நோய், தோல் வியாதி, அல்சர், வாய்ப்புண், நரம்பு கோளாறுகள், சிறுநீரக மற்றும் இருதய கோளாறுகள், தைராய்டு, மலச்சிக்கல், தலைவலி, பக்கவாதம், குழந்தையின்மை போன்ற எல்லா விதமான நோய்களுக்கும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. தமிழ்நாட்டில் மருத்துவமனையில் தங்கி சிகிச்சை பெறும் அறைகள் வசதி உள்ள ஒரே அக்யூபஞ்சர் மருத்துவமனை இதுதான். புத்தாண்டு பொங்கல் நல்வாழ்த்துக்களுடன் அனைத்து ஜவுளி பர்ச்சேஸ்களுக்கும் இலவச பரிசு. ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் டீநகர் மற்றும் ஃபேண்டாஸ்டிக் ஜெயச்சந்திரன் பள்ளிக்கரணை. எஸ்கியூஸ் மீ, மன்னிச்சுங்க. அண்ணே கொஞ்சம் ரைட்ல போங்க. சாதாரண ரிமோட் உள்ள செட்டாப் பாக்ஸ் வைத்தால் இப்படித்தான் ஆகும். D2H HD RF செட்டாப் பாக்ஸுடன் வருகிறது அட்வான்ஸ் ரேடியோ ஃப்ரீக்வன்சி ரிமோட். இது எந்த டைரக்ஷனிலும் வேலை செய்கிறது. கூடுதல் தகவல்களுக்கு எங்களை 9115691156 எண்ணில் அழைக்கவும் அல்லது www.d2h.com இல் லாகின் செய்யவும். D2H, வித்தியாசமான காட்சி. புத்தாண்டு பொங்கல் நல்வாழ்த்துக்களுடன் அனைத்து ஜவுளி பர்ச்சேஸ்களுக்கும் இலவச பரிசு. ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் டீநகர் மற்றும் ஃபேண்டாஸ்டிக் ஜெயச்சந்திரன் பள்ளிக்கரணை. எஸ்கியூஸ் மீ,
சாதாரண ரிமோட் உள்ள செட்டாப் பாக்ஸ் வைத்தால் இப்படித்தான் ஆகும். D2H HD RF செட்டாப் பாக்ஸுடன் வருகிறது அட்வான்ஸ் ரேடியோ ஃப்ரீக்வன்சி ரிமோட். இது எந்த டைரக்ஷனிலும் வேலை செய்கிறது. கூடுதல் தகவல்களுக்கு எங்களை 9115691156 எண்ணில் அழைக்கவும் அல்லது www.d2h.com இல் லாகின் செய்யவும். D2H வித்தியாசமான காட்சி. ஸ்ரீ அருஞ்சுனை காத்த ஐயனார் ஆலயம். இந்த ஆலயம் கவுண்டர் பாளையம் அப்படின்ற ஒரு பகுதியில் தான் இருக்கு. கோயிலா உட்கார்ந்தார மக்கள் நல்லா இருக்காங்க. உண்மைதான், அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த தெய்வம். ரொம்ப சக்தி. இந்த இடத்துல கால் எடுத்து பண்ணுங்க, எல்லாமே ஒரு சந்தோஷத்துல போறாங்க, எந்த ஒரு குறையும் கிடையாது. ஐயப்பனையும் ஐயனாரையும் ஒன்றாகவே கருதி இரண்டு தெய்வமும் ஒன்றுதான் அப்படின்ற ஒரு பிரம்மா யட்சகன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெயரோட இந்த ஐயனாரை அவங்க வழிபட்டிருக்காங்க. மண்ணின் சாமிகள் நாளை காலை 8:30 காண தவறாதீர்கள். இடைவேளைக்கு பிறகு மீண்டும் மருத்துவ நேரம் நிகழ்ச்சி தொடர்கிறது. உங்களுடைய மருத்துவ முகாம்கள் இன்று மற்றும் நாளை நடைபெற்று இருக்கு இல்லையா, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. கண்டிப்பா. சென்னையில பூந்தமல்லி ஹை ரோட்ல அல்லது பெரியமேடு அப்படின்ற இடத்துல விருதுநகர் நாடார் மேன்ஷன் அப்படிங்கிற இடத்துல சென்னையில நடந்துட்டு இருக்கு நம்மளோட முகாம்கள். ஸோ நீங்க அதுல பங்கேற்றுக்கணும் அல்லது அப்பாயின்மெண்ட்ஸ் எடுத்துக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா தாராளமா சென்னை தொடர்புக்கு நம்பர்ஸ் போயிட்டு இருக்கு, நீங்க அதுல குறிச்சிட்டு கான்டாக்ட் பண்ணிட்டு ஈவினிங் இன்னைக்கு ஈவினிங் அல்லது நாளைக்கு மார்னிங் நீங்க அப்பாயின்மெண்ட்ஸ் எடுத்துட்டு வரலாம். இனிப்புல ஒரு நேயர் இருக்காங்க, பேசிடுவோம். மக்கள் வணக்கம், இனிப்புல தான் இருக்கீங்க, தொலைக்காட்சி பார்க்காம பேசுங்க. உங்களுடைய பெயர் என்னன்னு சொல்லுங்க. என்னோட பேர் சீவா. எந்த ஊர்ல இருந்துமா பேசுறீங்க? நான் தென்காசி மாவட்டத்துல இருந்து பேசுறேன். சரிமா, கேள்வி உங்களுக்கானதா இருந்தா உங்களுடைய வயது என்னன்னு சொல்லுங்க. வயது 32. சரிங்கம்மா, உங்களுடைய கேள்விகளை மருத்துவர்கிட்ட தெளிவா தொடர்ந்து சொல்லுங்க. வணக்கம்மா. வணக்கம் மேம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா, தேங்க் யூ. நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா. சொல்லுங்க. என்னோட பேர் தீபா, நான் தென்காசி மாவட்டத்துல இருந்து பேசுறேன். எனக்கு அட்டிக்கரியா இருக்குமா, 3 இருக்கு. அதுக்கப்புறம் இந்த தொண்டையில வந்து எங்கிட்ட பழுத்து பழுத்து வரும். அப்புறம் அல்சர் ப்ராப்ளமும் இருக்கு, ஒரு தலைவலியும் இருக்கு. இதெல்லாம் அப்படியே அடிக்கடி வந்துட்டே இருந்தது. அதுக்கப்புறம் அந்த அத்திக்கரியா வந்துட்டு 3 ஆகுது அத்திக்கரியா வந்து. நானும் நிறைய மருந்துகள் சாப்பிட்டேன், எனக்கு ஒண்ணுலயுமே சரி வர மாட்டேங்குது. ஏன் சரி வர மாட்டேங்குதுன்னு நினைக்கிறீங்க? எனக்கு ஒண்ணும் தெரியல மேம். அதான் ஒரு டாக்டர்ட்டையா நான் போன் போட்டு என்னோட சந்தேகத்தை கேட்டுட்டே இருக்கேன். ஒரு இடத்துக்கு போனேன், அவங்க 18,000 மருந்து கிட்டாங்க. அவ்வளவுலாம் செலவு பண்ண அளவுல நம்ம அவ்வளவு வசதி இல்லை. வீட்டுல தான் அவங்க குடுக்கற மெடிசன்ஸ் கரெக்டா தான் சாப்பிடுறோம், அவங்க சொல்ற மாதிரி தான் நம்ம லைஃப் ஸ்டைல் வச்சிருக்கிறோம். ஏன் வந்து மறுபடியும் அந்த ப்ராப்ளம் சரியாகிற மாதிரி இருக்கு, அல்லது அந்த மெடிசனை நிறுத்தினா திரும்ப வந்துருது அப்படின்னு யோசனை பண்ணிருப்பீங்க இல்லையா? ஏன்னு கேட்டீங்கன்னா, பிரச்சனை அப்படிங்கறது நீங்க பாக்குறதல்ல பிரச்சனை. நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க இல்லையா, எனக்கு வந்து நெஞ்சு கறிக்குது, நெஞ்சு படப்படப்பா இருக்கு, அட்ரிகேரியா இருக்கு அப்படிங்கறதெல்லாம் பிரச்சனை அல்ல. இதெல்லாம் பிரச்சனை மாதிரி இருக்கிற சிம்டம்ஸ், இதுதான் பிரச்சனை அப்படிங்கறது கிடையாது. லைன் லைன் கட் ஆயிடுச்சம்மா. இணைப்புல இருக்கீங்களாமா? இணைப்புல இல்ல. ஃபைன், இப்ப நான் லைவ்ல நீங்க உங்களுக்கு ஆன்சர் நான் பண்றேம்மா, லைவ்ல தெரிஞ்சுக்கங்க. என்னன்னா, நீங்க சொல்லிட்டு இருக்கிற கம்ப்ளைண்ட்ஸ் அப்படிங்கறதெல்லாம் வந்து வெறும் கம்ப்ளைண்ட்ஸ் மாத்திரம் தான், அதுதான் ரூட் காஸ் அப்படிங்கறது இல்ல. நல்லா புரிஞ்சுக்குங்க, வியாதி அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கிறது வியாதி அல்ல, அது வியாதியோட அறிகுறி மட்டுமே. அதுலதான் நம்ம மிஸ்ஃபயர் ஆகிறோம். நீங்க என்ன செஞ்சிட்டு இருக்கிறீங்க, வியாதியோட அறிகுறிக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கிறீங்க. அட்ரிகேரியா அப்படிங்கறது ஒரு ஸ்கின் ப்ராப்ளம், அந்த ஸ்கின் ப்ராப்ளத்துக்கு நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கீங்க. ஆனா நாங்க என்ன சொல்றோம், அந்த ஸ்கின் ப்ராப்ளம் வர்றதுக்கே காரணம் உங்க நுரையீரல் மற்றும் பெருங்குடல். நாங்க சொல்றோம் இப்ப இந்த நுரையீரல் மற்றும் பெருங்குடல், நீங்க லைவ் லைன்ல இருந்திருந்தீங்கன்னா என்னோட அடுத்த கேள்வி இதுவா தான் இருந்திருக்கும். உங்களுக்கு டஸ்ட் அலர்ஜி, சளி பிடிக்கிறது,
மூச்சு வாங்குறது, மூச்சு சம்பந்தமான ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறது, அல்லது சளியே வருஷ கணக்குல பிடிக்காம இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் தான் நாங்க என்னோட கேள்வியா இருந்திருக்கோம். இப்ப நீங்க லைன்ல இல்ல, பட் நீங்க இதை நீங்க பாத்துட்டு இருக்கீங்கன்னா இதை கண்டிப்பா இதெல்லாம் இருக்கான்றத செக் பண்ணுங்க. செக் பண்ண வேண்டாம், இருக்கும், இதுல ஏதோ ஒன்னு டெஃபினட்டா இருக்கும். ஸோ இந்த சிம்டம் தான் நீங்க சொல்லக்கூடிய அந்த ஸ்கின் ப்ராப்ளம் வர்றதுக்கான ரீசன். இப்போ நீங்க ஸ்கின் ப்ராப்ளம்க்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கீங்க, அதனாலதான் அது வந்து நிவாரணம் கிடைக்க மாட்டேங்குது. ஒரு ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷன் நம்மளால கொடுக்க முடியல. வேற நாங்க சொல்லக்கூடிய அந்த நுரையீரலையும் மலக்குடலையும் நாங்க ட்ரீட் பண்ணும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா பாத்தீங்கன்னா நீங்க சொல்லக்கூடிய எல்லா அந்த ஸ்கின் ப்ராப்ளமா இருக்கிற பட்சத்துல ஸ்கின் ப்ராப்ளம், மற்றபடி அந்த ரெண்டு ஆர்கன் மட்டும் இல்லை, இன்னொரு வேற அந்த 12 உறுப்புகளையும் நாங்கள் சேர்ந்து ட்ரீட் பண்ணும்பொழுது நீங்கள் சொல்லக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும், நீங்கள் சொல்ல மறந்த பிரச்சனைகளையும், நாங்கள் கண்டுபிடிக்கக்கூடிய பிரச்சனைகளையும் எல்லாமே குணமாகும். அதுதான் இங்கே இருக்கக்கூடிய அக்குபஞ்சரில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ப்ளஸ். நீங்கள் இப்போ அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய காலர்ஸ் இப்போ நாங்கள் வியூவர்ஸ்க்குமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் நினைச்சிட்டு இருக்கிற பிரச்சனை அல்லது நீங்கள் சஃபர் ஆயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து பிரச்சனையே கிடையாது. எனக்கு முட்டி வலிக்குது, எனக்கு தலை வலிக்குது, எனக்கு இடுப்பு வலிக்குது, அல்லது எனக்கு அற்றுக்கேரியா இருக்கு அப்படின்னு நீங்க லைவ்ல சொல்லக்கூடிய, நீங்க அவஸ்தைன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் எதுவுமே வந்து ப்ராப்ளம் அல்ல. அது வந்து ப்ராப்ளமோட சிம்டம் அவ்வளவுதான். அந்த சிம்டம்க்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து கொடுத்துதான் நம்ம சக்சஸ் பண்ண முடியாம போயிட்டு இருக்கிறோம். கொஞ்சம் அதை நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு கொண்டு போங்க, கொஞ்சம் அடுத்த வே ஆஃப் கொஞ்சம் டிஃப்ரெண்டா யோசிங்க. இது ஏன் இப்படி இருக்க கூடாது, இப்படி நம்ம ஏன் ட்ரீட்மெண்ட் எடுக்க கூடாது, இந்த மெத்தட நம்ம ஏன் ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படின்னு ட்ரை பண்ணுங்க. அந்த ட்ரையலே வந்து உங்களுக்கு சக்சஸ் கொண்டு வந்துடும். முயற்சி தாங்க திருவினை ஆகும். அந்த முயற்சியை நீங்க கொடுக்கணும். நீங்க தான் யோசனை பண்ணணும். நான் 10 ஆடு போகுது, நானும் பின்னாடியே போறேன்னு போனீங்கன்னா யூ வில் நாட் ஹாவ் யுவர் ஓன் பாத். புரியுதுங்களா? ஸோ அதுதான் நாங்க சொல்லக்கூடிய ஒரே டெக்னிக். தெளிவான முறையில் விளக்கம் கொடுத்தீங்க. இணைப்பில் ஒரு நேயர் இருக்காங்க, பேசிடுவோம். மக்கள் வணக்கம். வணக்கம் மேடம். ஐயா உங்களுடைய பெயர் சொல்லுங்க. என்னோட பேர் ராஜன் மேடம். எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? நாங்க வந்து நாமக்கல்ல இருந்து பேசுறோம் மேடம். சரிங்க ஐயா, கேள்வி உங்களுக்கானதா இருந்தா உங்களுடைய வயது என்னன்னு சொல்லுங்க. கேள்வி வந்து எங்க அம்மாவுக்கானது மேடம். அம்மாவோட வயது என்னன்னு சொல்லுங்க ஐயா. தொலைக்காட்சி பார்க்காம பேசுங்க ஐயா. இணைப்புல இருக்கீங்களா? அவங்க இணைப்புல இல்லைன்னு நினைக்கிறேன். நம்ம வந்து தொடர்ந்து பேசுவோம். உங்களுடைய யூடியூப் சேனல் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. நம்ம யூடியூப் சேனலோட லிங்க் வந்து தியான் அக்யூபஞ்சர் ஹாஸ்பிட்டல் திவ்ய பிரபா கருணாகரன். திரும்ப ரிப்பீட் பண்றேன், தியான் அக்யூபஞ்சர் ஹாஸ்பிட்டல் திவ்ய பிரபா கருணாகரன். இதுல வந்து நான் சொன்ன மாதிரி நம்ம பேஷண்ட்ஸோட டெஸ்டமோனியல்ஸா இருக்கட்டும், அல்லது நம்ம மக்கள் டிவியில டெலிகாஸ்டான ப்ரீவியஸ் ப்ரோக்ராம்ஸா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து நம்ம பார்ட் வைஸ் அப்லோட் பண்ணிருக்கோம் வித் டேட்டோட. ஸோ அதுல வந்து நீங்க யூ கேன் ஹாவ் preview watch. மருத்துவமனையோட படக்காட்சிகள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம வந்து பார்த்தோம் இல்லையா, மருத்துவமனையோட சிறப்புகள் பத்தி சொல்லுங்க. தங்கி இருந்து சிகிச்சை எடுக்கக்கூடிய ஒரே அக்குபஞ்சர் மருத்துவமனை இன் தமிழ்நாடு. ஸோ அதை வந்து நீங்க எப்படி, எதுக்காக நான் தங்கணும், என்ன நம்ம என்னோட வே ஆஃப் டிசீஸ்க்கு நம்ம எவ்வளோ நாள் தங்கணும், 10 நாளா 21 நாளா, இந்த மாதிரி எல்லா எப்படி தங்கணும், புக்கிங்ஸ் எப்படி பண்ணணும், இந்த மாதிரி என்ன க்வெஸ்சன்ஸ் இருந்தாலும் அட்மிஷன் சம்மந்தமா தாராளமாக நீங்கள் ஸ்க்ரால்ல இருக்கிற நம்பர்ஸை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அல்லது நீங்கள் கன்சல்டேஷன் நேரில் வரும்போது உங்களோட க்ரானிசிட்டியை நாங்கள் டயக்னோஸ் பண்ணும்போது உங்களுக்கு சில சஜஷன்ஸ் எல்லாம் கொடுக்குறோம், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டும் நம்ம ஹாஸ்பிட்டலில் வந்து தங்கியிருந்து எடுக்கலாம். ஸோ சிறப்பு அப்படிங்கிறது தங்கியிருந்து சிகிச்சையை எடுக்கக்கூடிய இடம் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல். சிறப்பாகவே சொன்னீங்க. இனிப்பில் ஒரு நேயர் இருக்காங்க, பேசிடுவோம். மக்கள் வணக்கம். வணக்கம் மேடம். ஐயா உங்களுடைய பெயர் சொல்லுங்க. கை பகுதி எல்லா பகுதியிலையும் கால கை தர இழுத்து பிடிச்சிருக்கீங்க மேடம். ரொம்ப ஸ்ட்ராங் பண்றாங்க.
கையை அசைக்க முடியாம